பன்னெண்டு தசம் மூன்றினால் ஒரு நாட்பக்கலின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை பற்றி கற்போம். பிரியா, நாட்பக்கல் என்றால் என்ன? நான்கு பக்கங்களால் அடைக்கப்பட்டது நாட்பக்கல் எனப்படும். ரம்யா, அவற்றுக்கு நான்கு கோணங்கள் காணப்படும். நாட்பக்கல் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகையாக அமையும். பிரியா, அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை என எவ்வாறு இனம் காண இயலும்? இதனை பின்வரும் செயற்பாட்டின் மூலம் விளக்கலாம் ரம்யா. படி 1. ஒரு நிறத்தாளில் ஒரு நாட்பக்கலை வரைந்து அதன் அகக்கோணங்களை பி, கியூ, ஆர், எஸ் என பெயரிடுக. படி 2. பி, கியூ, ஆர் மற்றும் எஸ் ஆகிய கோணங்களை உருவில் உள்ளவாறு வெட்டி வேறாக்குக. படி 3. ஒவ்வொரு கோணத்தினதும் உச்சிகள் ஒரு புள்ளியில் இருக்குமாறும் உருவில் காட்டியுள்ளவாறு வெட்டிய கோணங்களை ஒரு புள்ளியை சுற்றி ஒட்டிக்கொள்க. ஒட்டிய பின்பு பாகைமானி ஒன்றில் கோணங்களை பொருத்தி நோக்கும்போது 360 பாகை தென்படுவதை கண்கூடாக காண முடியும். நாட்பக்கலின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை தொடர்பான செயற்பாடு ஒன்றையும் நாம் இங்கு கவனிப்போம். இது உங்களுக்கு மேலதிக விளக்கத்தை தரும். இங்கு காட்டியது போல் அல்லது நீங்கள் விரும்பியவாறான நாட்பக்கல் ஒன்றை அமைத்துக் கொள்ளுங்கள். அத்துடன் அதன் கோணங்களை இவ்வாறு வெட்டத்தக்கதாக நாம் அடையாளமிட்டு கொள்ளலாம். பின்னர் இந்த ஒவ்வொரு கோணங்களையும் வெட்டி எடுத்து வேறொரு தாளில் ஒட்டலாம். அடுத்தடுத்து கோணங்கள் அமையும் வகையில் ஒன்றின் மேல் ஒன்று ஒட்டாதவாறு அமைக்க வேண்டும். அவ்வாறு அமைக்கும் போது அது எந்த வகையான நாட்பக்கலாக இருந்தாலும் சரி, சதுரமோ செவ்வகமோ அல்லது சாய் சதுரமோ இணைகரமோ அல்லது வெவ்வேறு பக்கங்களை உடைய ஒழுங்கற்ற நாட்பக்கலாக இருந்தாலும் சரி, அந்த கோணங்களை வெட்டி எடுத்து ஒட்டும்போது ஒரு புள்ளியை சுற்றி ஒரு முழு வட்டமாக அமைவதை காணலாம். அது எதனை விளக்குகிறது? எமக்கு பாகைமானி எமக்கு தெரியும், 180 பாகை. நீங்கள் இரண்டு பாகைமானிகளை அடுத்தடுத்து ஒட்டி பொருத்தினால் 360 பாகை, அல்லது ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்கள் 360 பாகை. எனவே நாட்பக்கல் ஒன்றினது அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகையை கொண்டே பி, கியூ, ஆர் மற்றும் எஸ்ஸிற்கான பெருமானத்தை எழுதுவது பற்றி நோக்குவோம். ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். ஆகையால் நாட்பக்கலின் அகக்கோணங்களினதும் கூட்டுத்தொகை 360 பாகையாக அமைய பெறும். இந்த செயற்பாட்டின் முடிவை நாம் வேறு ஒரு வழியில் குறிப்பிட்டால், எந்த ஒரு நாட்பக்கலாக இருந்தாலும் சரி, அதன் கோணங்களை அடுத்தடுத்து அடுக்கி வரும்போது ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களாக அமையும். நாம் நாட்பக்கலின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 என்ற முடிவை அடைகின்றோம். ஆம் மாணவர்களே, நாம் இப்போது மேலும் ஒரு வகையில் ஒரு நாட்பக்கலினது அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை பற்றிய ஒரு முடிவு வருவோம். இதோ காணுங்கள், இங்கு ஒரு நாட்பக்கல் உள்ளது. இப்பொழுது நான் இதனை ஏதேனும் ஒரு மூலைவிட்டத்தினூடாக பிரிக்கின்றேன் என்று எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்போது இரண்டு முக்கோணிகள் கிடைக்கின்றன. இந்த இரண்டு முக்கோணியிலும் உள்ள அகக்கோணங்களை எடுத்துக்கொண்டால், இதோ இங்கு ஒரு கோணம் உள்ளது, இதோ இங்கு ஒரு கோணம் வரும். 3 அகக்கோணங்கள், அதே அவ்வாறே மற்ற முக்கோணியினது 3 அகக்கோணங்கள் உள்ளன. நீங்கள் சரியாக கவனித்தால் இந்த முக்கோணி இரண்டினதும் அகக்கோணங்கள் சேர்ந்தால் இந்த நாட்கோணியினது அகக்கோணங்கள் அது கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். முக்கோணியினது இந்த இரண்டு முக்கோணியினது அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையை எடுத்தால்
அது இந்த நாட்கோணியினது அகக்கோணங்களினது கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். ஆனால் ஒரு முக்கோணியினது அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. எனவே இரண்டு முக்கோணிகளினதும் அகக்கோணங்களினது கூட்டுத்தொகை 360 பாகை. இதிலிருந்து நாம் நேரடியாக ஒரு நாட்கோணியினது அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை என்ற முடிவுக்கு வர முடியும். உதாரணம் 1. உருவில் எக்ஸின் பெருமானத்தை காணும் முறையை நோக்குவோம். நாற்பக்கல் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையானது 360 பாகை ஆகும். எனவே இந்நாற்பக்கலில் எக்ஸக 90 பாகை சக 130 பாகை சக 75 பாகை ஆனது 360 பாகைக்கு சமனாக அமையும். எனவே 90 பாகையையும் 130 பாகையையும் 75 பாகையையும் கூட்டுவோமாயின் 295 பாகை பெறப்படும். ஆகவே எக்ஸக 295 பாகை சமன் 360 பாகை ஆகும். இங்கு 295 பாகையை இல்லாமல் செய்வதற்காக சமன்பாட்டின் இருபுறமும் 295 பாகை கழிக்கப்படுகின்றது. எனவே இறுதி விடையாக எக்ஸ் சமன் 65 பாகை பெறப்படும். உதாரணம் 2. உருவில் உள்ள எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியவற்றின் பெருமானங்களை காணும் முறையினை நோக்குவோம். இங்கு குத்ததிர் கோணங்கள் சமம், ஆகையால் 2x சமன் 140 பாகை ஆகும். 2x பெருமானம் 140 பாகை என்பதனால் 1x பெருமானம் 70 பாகையாக அமையும். எனவே நாற்பக்கலின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை, ஆகையால் y சக 100 சக 2x சக x ஆனது 360 பாகைக்கு சமனாகும். இங்கு எக்ஸின் பெருமானமானது 70 பாகை ஆகையினால் 2x பெருமானம் 140 பாகையாக அமையும். எனவே 100 சக 140 சக 70 என்பவை கூட்டப்பட்டு 310 பாகை பெறப்படும். சமன்பாட்டின் இரண்டு பக்கங்களிலும் 310 பாகையினை இல்லாமல் செய்வதற்காக 310 பாகை கழிக்கப்பட்டு வையின் பெருமானம் 50 பாகையாக பெறப்படும். மேலதிக அறிவிற்காக பயிற்சி 12:2 மேற்கொள்க.